ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, விசேஷமாக இந்த லெந்து நாட்களுக்காக ஜபிக்கின்றோம். இந்த லெந்து நாளின் வெள்ளிக்கிழமைக்காக ஆராதனைக்காக ஜபிக்கின்றோம். காணொளி மூலமாக இந்த ஆராதனையில் பங்கேற்றிருக்கின்ற உடைய பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையில் 90வது பாடல், 40 நாள் ராப்பகல் இந்த பாடலை பாடுவோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 11 முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். நிறைந்த ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இறுதி தியானமுடைய சமூகத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று மாலை நாம் வாசி கேட்கப்பட்ட வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7 முதல் கொண்டு 11 வரை, குறிப்பாக 8 இயேசுவானவர் சொல்லுகின்ற சிறப்பான செய்தி என்னவென்றால், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுவோருக்கு திறக்கப்படும், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கின்றார். ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த ஜபத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒன்று. அது ஒருவேளை நாம் கேட்பதற்கு சிரிப்பாக கூட தோன்றலாம். கடந்த ஆண்டு என் அருமையான உடன் பிறந்த சகோதரனுடைய மாமனார் இறந்துட்டார். அவருடைய வீடு வந்து வில்லிவாக்கும். அதனால் என்னுடைய 3 அண்ணன்களும் என்னுடைய தம்பியும் நாங்கள் போயிருந்தோம். மதிய உணவு இடைவேளை நேரம். அதனால் என் தம்பி சொன்னால், நம்ம ஐனாவரத்தில் இருக்கிற 100 ஹோட்டலுக்கு போகலாம். ஏன்னா 100 ஹோட்டல் வந்து மிலிட்ரி ஹோட்டல், அகரம் அங்கே போய் சாப்பிடலான்னும் போது எங்கள் அண்ணன் சொன்னார், இது வந்து லெந்து நாட்கள், இந்த லெந்து நாட்களில் வந்து கறி மீன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கும் தெரியும், நீ ஒரு ஐரா இருந்துக்கினே நீ போய் அவனை போய் என்கரேஜ் பண்ணுறியே அப்படின்னார். அப்போ என் தம்பி சொன்னால், அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கே ஒரு நாள் தானே அப்படின்ட்டான். சரி, எங்கள் அண்ணன் சொன்னார், ஆனாலும் அந்த ஹோட்டல் இருக்காது, திறந்திருக்காது அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, எப்படி ஹோட்டல் இருக்காதுன்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் ஜபம் பண்ணிட்டேன்னாரு. நாங்கள் 4 பேரை 100 ஹோட்டலுக்காக போய் நிற்கிறோம், 2-வீலரில் போய் நிற்கிறோம், ஹோட்டல் மூடி இருக்குது, மதியம் 1:30. சரின்ட்டு எதிரில் இருக்கிற ஒரு உடிபி ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்டு திரும்பி வந்தால் வண்டி எடுக்கலான்னு போனால் ஹோட்டல் திறந்துருக்குது. இப்போ எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என் தம்பி சொல்கிறான், என்னப்பா, ரொம்ப இங்கே தானே வண்டி நிறுத்தணும், அப்போ ஹோட்டல் திறந்துருந்ததா? இல்லையே, மூடி தானே இருந்தது. சரி, எதுக்கும் அந்த ஓனரை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு அந்த ஓனரை கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் வந்து 1:00 to 1:30 வரைக்கும் தொழுகைக்கு நாங்கள் போயிடுவோம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் இங்கே இருக்கிற எல்லாருமே நாங்கள் போயிட்டோம், அதனால தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னார். ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கு என்னுடைய அண்ணன் சொன்னார், பத்தியா ஜபம் நம்ம பண்ணோம்னா கடவுள் கேட்பார். ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற எல்லா விதமான இடையூறுகளிலும் கஷ்டங்களிலும் இந்த ஜபமானது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது. ஒருவேளை மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன வண்ணமாக, ஜபம் என்பது என்ன என்பதை சொல்லும்போது, ஜபம் வந்து ஒரு சாவி போன்று. அந்த சாவி இருந்தால்தான் நம்முடைய வீட்டை திறக்க முடியும், நாம் வீட்டுக்குள்ளே போக முடியும். அதனால் ஜபம் என்பது ஒரு சாவி போன்று. அந்த சாவி ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நாம் அந்த தினத்தை துவக்க உதவுகிறது மாத்திரமல்ல, நம்பிக்கையோடு அந்த நாளை நிறைவுறவும் செய்கிறது என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார். ஒருவேளை மார்ட்டின் லூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது,
ஜபம் என்பது ஒரு கிறிஸ்தவனினுடைய அடையாளம் என்று குறிப்பிட்டார். பில்லி கிரகம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நான் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் போதெல்லாம் கடவுளை என்னை மன்னியும் என்று நான் கேட்பது உண்டு அப்படின்னு சொன்னார். மதர் தெரேசா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஜபிப்பதே மிக மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டார். இங்கே மத்தேயு 14:23 நாம் பார்க்கின்றோம். அங்கே இயேசுவானவர் தனிமையில் ஜபிப்பதற்காக அவர் தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார் என்பதாக நாம் காணுகின்றோம். ஒரு அன்பானவர், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற மூன்று காரியங்கள் உண்டு. ஒன்று, நம்முடைய இக்கட்டுகள். இரண்டாவது, நம்முடைய சரீர சுகவீனங்கள். மூன்றாவது, நம்முடைய தேவைகள். ஆக இந்த மூன்று காரியங்கள் நாம் மையப்படுத்தி நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஏனென்றால் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று. ஒருவேளை அன்பானவர், இந்நாள் வரைக்கும் நம்முடைய ஜபத்தினுடைய வல்லமையை நாம் சிறப்பாக புரிந்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான வெற்றிகளை பெற்றிருக்க முடியும். ஆக முதல் காரியம், நம்முடைய இக்கட்டுகளில் நமக்கு ஜபம் எவ்வனமாக உதவுகிறது. இந்த டைம் ஆஃப் ட்ரபுள் அப்படின்னு கூட நாம் அழைக்கலாம். 1 Samuel 21:10-15, அங்கே தாவீது அரசர் சவுலுக்கு பயந்து காத்து நாட்டுக்கு போகிறார். காத்து நாட்டினுடைய அரசர் அக்கீஸ், அவரும் இவரும் ஒரே சம வயது உடையவர்கள். அதனால் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தன் நண்பரை தேடி போயிருக்கிறார். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி போன இடத்துல அரசவை நடந்து கொண்டிருக்கிறது. அரசர் உட்கார்ந்து நிற்கிறார். தாவீது தனிமையில் போயிருக்கிறார். அந்த அரசவையில் இருந்த மந்திரிகள் எல்லோரும் தாவீதை பார்த்த உடனே ஒரு செய்தி சொல்கிறாங்க அரசர்கிட்ட. அரசரே, இதை நின்று கொண்டிருக்கிறாரே அவர் வந்து தாவீது, அவரை குறித்து இஸ்ரேவேல் தேசத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. என்ன பாட்டு? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000 என்று சொல்லி அவரை மிக பெருமையாக புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த பாடல் வாயிலாக குறிப்பிட்டு சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000, காத்து நாட்டு அரசரான அக்கீசு கொன்றது எத்தனை பேர் என்று மறைமுகமாக அவனை பார்த்து கிண்டல் பண்ணுறது போல் இருக்குது. அரசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனே தாவீதை முறைத்து பார்க்குறார். எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. இப்போ அந்த இடத்துல விட்டு ஓடி போகணும், உயிர் பிழைக்க ஓடி போய் ஆகணும், தப்பிக்கணும். எப்படி போகிறது? அவர் தான் அரண்மனைக்குள்ளே நடந்துருக்கிறாரே, வெளியில் போயிட முடியுமா? முடியாது. உடனே அவருக்கு ஒரு யோசனை தோணுது. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல அவர் நடிக்கிறார். உடனே அரசர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவனை பார்த்து கேட்குறாரு, நம்ம நாட்டில் பைத்தியங்கள் இல்லை என்றால் இந்த பைத்தியத்தை நீங்கள் உள்ளே விட்டுருக்கிறீங்க, வெளியில் அடித்து தொத்துங்க அப்படின்றார். அந்த இடத்தை விட்டு, அந்த நாட்டை விட்டு வந்த பிறகு அவர் உட்கார்ந்து ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். சங்கீதம் 34, நான் ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு என்னோடு அகழ் மகிழ்வார்கள். துணை வேண்டி நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடினேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளினார். ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு ஏற்படுகின்ற இந்த இக்கட்டுகளில் நாம் எப்போ நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும்? இங்கே தாவீது ஒரு சிறந்த ஒரு அனுபவமாக நமக்கு முன்பாக இருக்கிறார். ஆக தான் அவர் சொல்கிறாரு, சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக இருக்க நேரிடும், ஆனால் கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு அன்பானவர்களும், இன்றைக்கு மார்ச் 25 முதற்கொண்டு ஏப்ரல் 15 வரைக்கும் இந்தியா முழுவதுமாக 21 இன்றைக்கு மத்திய அரசு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வீட்டில் நம்முடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்முடைய உறவினர்கள் வேறு வந்திருக்கலாம். யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் போராட்டங்கள் என்று நாம் அங்கலாய்க்க வேண்டாம். மாறாக இங்கே தாவீது அரசர் சொல்கிறாரு, துணை வேண்டி நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தினும் இருந்தும் அவரை என்னை விடுவித்தார் என்கின்றார். ஒரு அன்பானவர்கள், அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு துணை செய்ய வல்லவராக இருக்கின்றார். இங்கே தானியேல் அரசர் 6:21-22 பார்க்கின்றோம். அங்கே தரியு அரசர் வந்து கேட்குறார், தானியலே, நீ வழிபடுகின்ற கடவுள் உன்னை காப்பாற்றினாரா? அப்போது தாவீது அங்கே தானியேல் சொல்கிறாரு,
கடவுள் தன்னுடைய தூதர்களை அனுப்பி இந்த சிங்கங்களின் வாய்களெல்லாம் கட்டி போட செய்தார். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு கொள்ளை நோய், இன்றைக்கு கொரோனா என்கின்ற நோயின் மூலமாக கண்ணுக்கு தெரியாத நோய், தொற்று நோய் பரவி வருகிறது. ஒருவேளை தாவீது சொல்கிறாரு, சிங்கக்குட்டிகளுடைய வாயை கூட கடவுள் அடைத்து போட வல்லவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் தியானிக்கப்படியாக தெரிந்து கொண்ட மற்றொரு காரியம் என்னவென்றால், இந்த டைம் ஆஃப் சிக்னஸ், சுகவீனங்கள் மத்தியிலே கடவுள் நமக்கு உதவி செய்வார். பாபர் மிகப்பெரிய ஒரு அரசர், அவருடைய மகன் ஹுமாயின் சுகவீனமாயிட்டார். அவருடைய நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவர்களையும் வரவழைக்கிறார். யாராலையுமே குணப்படுத்த முடியவில்லை. யாருக்குமே எப்படி சரி செய்யணும்னு தெரில. வேறு வழி எங்கே போய் நிற்பீங்க? மருத்துவர்களே கைவிரிச்சிட்டாங்கன்னா நமக்கு இருக்கின்ற ஒரே வழி கடவுள்தான். பாபர் கடவுள்கிட்ட வந்து கேட்குறாரு, சாமி, என்னுடைய மகன் சுகம் பெற வேண்டும், மாறாக நானே அந்த சுகத்தை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறார். மூன்று நாட்கள் கழித்து பாபர் சுகவீனம் அடைகின்றார். ஹுமாயின் தன்னுடைய சரீர சுகம் பெற்று வருகிறார். ரெண்டு பேருக்குமே அந்த மாற்றம் ஏற்படுது. இவர் சிக்காவிறாரு, அவர் பையன் நல்லா ஆகிறான். ஒரே வாரத்தில் பாபர் இறந்து போகிறார், அவங்க பையன் குணமாகிட்டான். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியல, கடவுள் நம்முடைய ஜபத்தை, சிறிய ஜபத்தை கேட்பாரா? ஆகத்தான் யோனா சொல்கிறாரு, யோனா 2:2 ஆண்டவரே, நான் மீனின் வயிற்றிலிருந்து நான் உம்மை நோக்கி மன்றாடினேனே. கடலுக்கு அடியிலிருந்து ஒரு மனிதன் கூப்பிடுகிற சத்தத்தையும் இறைவன் கேட்கக்கூடியவர். இங்கே 2:1-7 பார்க்கின்றோம். அங்கே எசேக்கிய அரசர் சுகவீனப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஏசையா தீர்க்கதரிசியை கடவுள் அனுப்புகிறார். போயிட்டு அந்த அரசங்கிட்ட போய் சொல், நீ 3 உன் காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்து கொள், கடவுள் உன்னை 3வது உன்னை எடுத்துக்கொள்ள இருக்கிறார். ஒருவேளை அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு தருணம் இக்கட்டு சிகுவினம், அப்போது என்ன பண்ணுவீங்க? அங்கே அரசர் என்ன செய்கிறார் என்றால், 3வது அவர் திரும்பி கடவுள் நோக்கி செபிக்கின்றார், ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக எவ்வளவு உண்மையுள்ளவனாக நான் இருந்தேன் என்பதை நீங்கள் மறந்துட்டீங்களா? கடவுள் அந்த ஜபத்தை கேட்குறாரு, உடனடியாக பதில் வருது. ஏசையா அரசர் அவருடைய அரண்மனையை விட்டு கூட போகலை, தூரமாக கூட போகலை. கடவுளுடைய வார்த்தை ஏசையாவுக்கு உண்டாகி, என் மக்களின் தலைவனை பார்த்து போய் பேசு, என்ன சொல்லு? 5வது உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணப்படுத்துவேன், உனக்கு இன்னும் 15 நான் கூட கொடுப்பேன் என்று ஒரு புதிய நம்பிக்கை தரக்கூடியவர். ஒரு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய ஜபம் நம்மை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லக்கூடியது. ஆக தான் இயேசுவானவர் சொல்கிறாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகின்றான். ஆக என் 15 நீங்கள் கேளுங்கள், கேட்கும்போது அவர் கொடுப்பார், மனநிறைவாய் தருவார். ஆக அன்பானவர்கள், அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு தருவதற்காக எல்லாவற்றையும் நமக்காக வைத்திருக்கக்கூடியவராக இருக்கின்றார். 3வதாக நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒரு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் யாரிடத்தில் போய் நாம் உதவி கேட்போம்? அங்கதான் சங்கீதம் 121:1 சொல்லுது, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? இந்த விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரிடமிருந்து தான் எனக்கு உதவி வரும். ஒருவேளை அன்பானவர்கள், அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்மையில் நான் பால் யாங்கிச்சோ அவர்கள் எழுதிய ஒரு புஸ்தகத்தை படிக்க நேர்ந்தது. அவர் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கோவில் ஒன்று கட்டியிருக்கிறார், தேவாலயத்தை சியோலில், தென்கொரியாவில் சியோலில் கட்டியிருக்கிறார். அந்த திருச்சபையுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 4,00,000 மேற்பட்டவர்கள். அப்போ அவர் சொல்கிறார், ஜபத்தை பற்றி அவர் சொல்லும்போது, அவருடைய துவக்க காலத்தில் அவருக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாதான், ஒரு டேபிள் கிடையாது, உட்கார்ந்து எழுதுவதற்கோ உட்காருவதற்கோ ஒரு சேர் கூட கிடையாதான். நெடுநாட்களாக அவர் ஜபம் பண்ணுறார், சாமி எனக்கு டேபிள் வேணும், நான் மக்களை சந்திக்க ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்றத சபையில் அவர் சொல்லிட்டார். நான் இந்த மாதிரி ஜபம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு கடவுள் கொடுப்பார். அங்கே இருந்தவங்கலாம் கேட்குறாங்க, நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாமே, நாங்கள் கொடுப்போம்ல. அப்போ அவர் சொன்னார், இல்லை, கடவுள் கண்டிப்பாக தருவார். அவருடைய திருச்சபை மக்கள் தொடர்ந்து அவரை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கடவுள் கொடுத்துட்டாரா, கடவுள் கொடுத்துட்டாரான்னு.
ஒரு நாள் ரொம்பவும் தேம்பி அழுந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு, என்ன சாமி நான் இத்தனை நாளாக கேட்குறேனே நீங்கள் தரலையே. அப்போ கடவுள் பால் யாங்கி சோக்கிட்ட சொல்கிறாரு, நீ கேட்டது என்னமோ உண்மைதான், சைக்கிள் கேட்டேன். நீ என்ன சைக்கிள் வேணும்னு கேட்டியா, ஏர்க்ளோஸ் வேணும்னு கேட்டியா, இல்லை பிஎஸ்ஏ சைக்கிள் வேணும்னு கேட்டியா? சைக்கிள்னு கேட்குறியே, நாளைக்கு நான் ஒன்று கொடுக்க போய் என்ன சாமி நீ இதை கொடுத்தீங்களே நீ என்னை கேட்கக்கூடாது. நீ டேபிள் கேட்ட, உனக்கு வுட்டன் டேபிள் வேணுமா ஸ்டீல் டேபிள் வேணுமா என்னான்னு கேட்டியா, எதுவுமே கேட்கலையே. ஆக்கு கேட்குறது இன்னும் தெளிவாக கேள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாராம். அதன் பிறகு தன்னுடைய ஜபத்தினுடைய நோக்கத்தை மாற்றிக்கொள்கிறார். சாமி எனக்கு இதுதான் வேண்டும். இங்கே ஒன்று சாமுவேல் 1:5 பார்க்கின்றோம், கடவுள் அவளை மலடியாக்கியிருந்தார். அண்ணாவை ஏலி சொல்கிறார், என்னம்மா நீ இந்த மாதிரி சத்தம் போட்டுன்னு இருக்கிற? அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, என் உள்ளத்தில் நான் மன நொந்து போன பெண், நான் எல்லாவற்றையும் கடவுளத்தில் நான் சொல்லின்னு இருக்கிறேன், உனக்கு அப்படி தான் தோணும். ஒருவேளை நாம் எதை கேட்பது எதை கேட்கக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடுகள் இல்லை, நாம் எதையும் கேட்கலாம் என்று இயேசுவானவர் நம்ம கற்றுத்தரார். ஆக தான் இங்கே பிலிப்பர் 4:5 நாம் பார்க்கின்றோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. ஒருவேளை அன்பானவர்களே, நாம் நம்முடைய லெந்து நாட்களில் நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து நாட்களில் உண்மையாகவே இந்த லெந்து நாட்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை நமக்கு தரக்கூடியதாகவே மாறிடுச்சு. ஒருவேளை நாம் யோசித்திருக்கலாம், நாம் இந்த லெந்து நாட்களை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு. பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இருக்குமா? எங்கள் நெகேமியா 9:3 சொல்கிறாரு, அங்கே இஸ்ரேவேல் மக்கள் கால் பகுதி வேதத்தை வாசிப்பதிலும் கால் பகுதி ஜெபிப்பதிலும் கால் பகுதி அவர் வழிபாட்டில் பங்கேற்பதிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். ஒருவேளை அன்பானவர்களே, இன்றைக்கி நாம் அனைவருக்குமே வருகிற இந்த 21 நமக்கு முழுமையான ஒரு ஊரடங்கு தந்திருக்கிற இந்த நாளிலே நாம் வேதத்தை வாசிப்போம், வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காண்போம், ஜெபிப்போம். கடவுள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமிகள் மூலமாக நமக்கு அழிவு வரும் என்று நாம் நம்புகின்ற பொழுது, இந்த உலகத்தை படைத்திருக்கின்ற கடவுள், கண்ணுக்கு மறைவாக இருக்கிற அந்த இறைவன், எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாக்கி தரக்கூடியவர். ஆகவே நாம் மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் தாமே, நாம் வாங்கியிருக்கிற இந்த 2 நிலத்திற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனுடைய மதிப்பு 4 கோடி ரூபாய். அநேகர் நீங்கள் உதாரத்துவமாக காணிக்கை தந்து வருகிறீர்கள், ஆனாலும் ஒவ்வொரு குடும்பமும் நீங்கள் 1,00,000 மேற்பட்ட பணத்தை நீங்கள் தந்து உதவுவீர்களானால் இந்த காரியம் நமக்கு இலகுவாகும். ஆக தான் நீங்கள் 2 கொரிந்தியர் 8:6 பார்க்கின்றோம், குறைவாக விதைக்கிறவன் குறைவாக அறுவடை செய்வான். ஆக கடவுளுக்காக நாம் கொடுக்கின்ற பொழுது கடவுள் வல்லன்மையோடு நமக்கு தரக்கூடியவர் என்று இங்கே 2 கொரிந்தியர் 8 மிக சிறப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்க செய்திகளை காணுகின்றோம். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாதபடி, கூடி வர முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, வழிபாடுகள் பங்கேற்க முடியாதபடி, பாடல்கள் பாட முடியாதபடி, எங்கள் நேரிட்டிருக்கின்ற எல்லா இக்கட்டுகளிலும் நீர் தப்புவிக்கக்கூடியவராக இருக்கிறீர். ஆமாண்டவரே, இன்றைக்கு உலகத்திலே கொனரோ தொற்று நோயின் மூலமாக பாதிக்கப்பட்டு உயிர் எழுந்திருக்கப்போருக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நீரே ஆறுதலையும் சமாதானத்தையும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தாரும். இந்த தொற்று நோய் அதிகமாக பரவாதபடி கடவுளை நீரே இதை ஆட்கொள்ளும். சாமி, நாங்கள் செய்த பிழைகளை அனைத்தும் நீர் தயவாக மன்னித்து அரசு மருத்துவமனைகளிலும் சுகாதாரத்துறைகளிலும் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மற்ற பணி செய்வோரையும் நீர் வழிநடத்தும் பாதுகாத்திரலும். சாமி, எல்லாவற்றையும் திருக்கரத்திலே நாங்கள் தாழ்த்துகின்றோம், ஒப்படைக்கின்றோம். நீரே எங்களை கிருபையோடு தாங்கிட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.
நாம் யாவரும் முழங்கால்படியில் இருந்த வண்ணமாக பாமாலில் 88வது பாடல் இந்த அருள் காலத்தில் என்கின்ற பாடலை பாடுவோம்.